இந்த அற்புதமான சபைக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் டக்கு டக்குன்னு பேசிடுறேன், எல்லாம் கீழேருந்து கல்லாம் தூக்கி போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரோல் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து தமிழ் சினிமா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்துட்டு எழுத்தாளன், இயக்குனர், தயாரிப்பாளன், ஹீரோன்னு பிரிச்சு இப்படி ஒரு சகாப்தமா ஒரு இவெண்ட் நடத்தினதுக்கே ராமுக்கு இருக்கிற தைரியத்தை நம்ம பாராட்டி தான் ஆகணும். பிகாஸ் நான் இங்கே வந்தோடனே பார்த்தேன், முதல் மூஞ்சி அழகான இயக்குனர் ஃபேஸஸில் யார்னா மிஷ்கின், அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு அமீர், அப்புறம் வந்து ராம், அப்புறம் சமுத்திரக்கனி, இவங்கெல்லாம் பார்த்துட்டு நான் யூஸ்வலாக வீட்டுக்கு போனேன். எங்கள் அப்பா கேட்பார், யாரெல்லாம் வந்தாங்க, என்ன பேசினா அப்படின்னு கேட்பாரு. நானும் சொல்லியிருப்பேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பார்த்தா சான்ஸ், ஒரு நல்லா நடிக்கிற சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருப்பேன். இன்னைக்கு இவங்களே நடித்து சாகம் அடிக்கிறாங்க, ஸோ எங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பே வரமாட்டேங்குது. ஸோ இந்த பெரிய சபையில் வந்து இந்த உலகத்துல நல்ல சிறந்த இயக்குநர்கள்லாம் ப்ளீஸ் நடிக்காம நீங்க டைரக்ஷன் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பத்தி. அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, அதாவது ராம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். ஸோ ராம யாராவது ரொம்ப பாராட்டின ஒருவேளை எனக்கு பொறாமை இருக்கும் என்னமோ தெரியல, பட் நிறைய பேர் வந்து யாருக்குமே இல்லாத ஒரு கட்ஸ், யாருமே பண்ணாத ஒரு விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்ததுங்கிற மாதிரி பயங்கரமான கேள்விலாம் கேட்குறாங்க. அவங்க மறக்கல, பட் ஐ திங்க் இது இங்கே ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. பாலு மகேந்திரான்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவரோட வாரிசத்துவம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு வாரிசத்துவம் அது. அதாவது அவர் வந்து அடுத்த 10,000 வருஷத்துக்கு வந்து எங்களோட தான் இருப்பார். இப்போ நாங்களாம் வந்து அவரை தூரத்துல இருந்து பார்த்து கடவுளா மதிச்சு அவர்கிட்ட சினிமா கத்துக்கிட்டோம். அவர்கிட்ட நெருக்கத்துல நின்று அவர் வாய் பேசி அவர் அவங்க காதுல வாங்கி ஒரு சிலர் இங்க வளர்ந்துருக்காங்க. வெற்றி, ராம் இவங்கெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமைன்னா அப்படி ஒரு பொறாமை எங்களுக்குலாம் இங்க அவங்க அவங்களுக்கு முன்னாடி பாலா சார் இங்க இருக்காரு. ஸோ ஐ திங்க் ஒரு ஸ்கூல் ஆஃப் சினிமா, அந்த ஸ்கூல் ஆஃப் சினிமாவில் இருந்தால் இவங்க எல்லாருக்குமே தைரியம் வந்துச்சு, எங்கள் எல்லாருக்குமே ஞானோதயம் வந்துச்சு. ஸோ பாலு மகேந்திரா சார் இந்த தருணத்தை நான் ஞாபகப்படுத்திக்கிற ஒரு 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 அது என்னோட லக்கா என்னோடய பாக்கியத்தான் நினச்சிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ராம் இந்த படத்தில் முத்துக்குமார்லாம் கஷ்டப்பட்டது நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். முத்துக்குமார் இங்கே இல்லாதது வந்து 2 days back முத்துக்குமாரோட பிறந்தநாள், எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். முத்து இங்கே இல்லாதது வந்து அது ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கு. அந்த அது எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதுக்கு அந்த ஒரு லாஸ், ஒரு வேக்யூம் அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ராம் வந்து முத்துக்குமார் இல்லாமல் ஒரு படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணதுக்கு உங்களோட தைரியத்துக்கு திரும்பவும் நான் ஐ வாண்ட் டு விஷ் யூ தி வெரி பெஸ்ட். பிகாஸ் முத்துக்குமார் இல்லாமல் ஒரு பாட்டு எழுதுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஐ ஃபெல்ட் இட் வித் யூ. ஸோ திஸ் ஆல்பம், திஸ் ஃபில்ம் இஸ் எ டெடிக்கேஷன் டு முத்துக்குமார். பிகாஸ் அவர் விட்டுட்டு போன ஒரு வேக்யூம் நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபில் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க. கீப் ட்ரைங் டு ஃபில் இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், என் நண்பன் ஒரு உரிமையில் சொல்கிற விஷயம், ராம் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்னு எப்போவுமே நாங்கள் ஜோக் அடிப்போம். அப்படிங்கிறப்ப நாங்கள் சொல்லுவோம், ராமோட கொடுத்து நடத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சுப்பாருன்னு சொல்லிட்டு ஜோக் அடிப்போம். அப்படி கொடுத்து நடத்துகிறவங்க வந்து திரும்ப ராமுக்கு ஒரு டெக்னீஷியனாக மாறி கவிதை எழுதுறதுங்கிறது அது வந்து ஒரு விதியோட விளையாட்டான்னு என்னன்னு தெரியல. பட் ஆல் தி பெஸ்ட் சுமதி, இதை விட உங்களுக்கு லைஃப்பில் ஐ திங்க் எக்ஸ்போஷர் எந்த விதத்திலும் கிடைக்க முடியாது. அண்ட்